ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். தல அஜித் நடிப்புல வெளியாக இருக்கிற விவேகம் படத்துடைய டீசர் வெளியாகி இன்னையோட 2 மாதங்கள் முடிவடைஞ்சிருக்கு. இந்த நிலையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல வெளியான கபாலி மற்றும் இளைய தளபதி விஜய் நடிப்புல வெளியான தெரி ஆகிய 2 படங்களுடைய டீசர் சாதனையும் முறியடிச்சிருக்கு. இதுவரைக்கும் 463,000 லைக்ஸ்களை பெற்று முதலிடத்துல இருந்த கபாலி டீசர் 2ம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. விவேகம் டீசர் 465,000 லைக்ஸ் பெற்று முதலிடம் பிடிச்சிருக்கு. இதன் மூலம் அதிக அளவுல மக்கள் விரும்பி பார்த்த தென்னிந்திய படத்துடைய டீசர் அப்படிங்கிற பெருமைய விவேகம் பெற்றிருக்கு. தற்போது விவேகம் படத்துடைய 2 பாடல்கள் வெளியாகி செம்ம வைரல் ஆயிருக்கு. சர்வைவா மற்றும் தலை விடுதலை அப்படிங்கிற பாடல்கள் அஜித் ரசிகர்களால செம்மையா கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில இன்னொரு முக்கியமான செய்தியும் இருக்கு. விவேகம் படத்தை தயாரிச்ச சத்யஜோதி பிலிம்ஸ் இந்த படம் ஆகஸ்ட் 11ம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு செய்தித்தாள்கள்ல செய்தி வெளிவந்திருக்கு. இந்த செய்திய சத்யஜோதி பிலிம்ஸ் நிறுவனத்தோட சத்யஜோதி தியாகராஜனே தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு செய்தித்தாள்கள்ல செய்தி வெளிவந்திருக்கு. ஆனா ட்விட்டர் பக்கத்துல போய் பார்த்தோம் அப்படின்னா விவேகம் ஃபீஸ்ட் 30 டேஸ் அப்படின்னு போட்டு ட்வீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, ஆகஸ்ட் 10ம் தேதி தான் ரிலீஸ் அப்படின்னு ட்வீட் வந்துட்டு இருக்கு. ரெண்டுல எது உண்மை அப்படின்னு இன்னும் சில நாட்கள்ல தெரிஞ்சிடும், அது வரைக்கும் நம்ம காத்திருக்கலாம். பொதுவா தமிழ் படங்கள் எல்லாமே வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகும். வெள்ளிக்கிழமை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் 11ம் தேதி வருது. ஆனா சிறுத்தை சிவாவுக்கும் சரி, தல அஜித்துக்கும் சரி வியாழக்கிழமை சென்டிமெண்ட் ஒன்று இருக்கு. ஸோ ஆகஸ்ட் 10ம் தேதியும் படம் ரிலீஸ் ஆகலாம். எதுவா இருந்தாலும் நிச்சயமா அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வர வரைக்கும் நாம நிச்சயமா காத்திருக்கணும். இந்த செய்தி பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பகிர்ந்துக்குங்க. நம்ம தமிழ் மித்திரன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.